ஹாய் கைஸ், இன்னைக்கு நீங்கள் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்த டெத் நோட்டோட Part-4 தான் பார்க்க போகிறோம். டெத் நோட்டோட கான்செப்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் பெரியாவது இந்த டெத் நோட்டில் எழுதினீங்கன்னா அவங்க செத்து போயிடுவாங்க. ரொம்பவே சூப்பரான படங்க. நீங்கள் ஒன்று ரெண்டையும் பார்க்கலன்னா மறக்காமல் கீழே லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. டெத் நோட் Part-4 பற்றி சொல்லணும்னா, எனக்கே தெரில எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தேன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பி தள்ளிடுவானுங்க. நான் திரும்பி திரும்பி பார்த்தேன். அது போக இந்த படத்தில் இருக்கிற ட்விஸ்ட்டை பார்த்தாலே நீங்கள் மெர்சல் ஆகிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முரட்டுத்தனமாக ட்விஸ்ட்லாம் இருக்குது. சோ இந்த படத்தை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரியும். சோ இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, கிட்டத்தட்ட 6 டெத் நோட் வந்து விழுகுது. ஒரு டெத் நோட்டை சமாளிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த படத்துல 6 டெத் நோட்டையும் கண்டுபிடிச்சு தடுத்தாங்களா? அது போக புது கீரான்னு ஒருத்தன் வரான். சோ அவனையும் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு பயங்கர ட்விஸ்டோட சொன்ன கதை தான் 2016 வருஷம் ரிலீஸ் ஆன டெத் நோட் லைட் அப் த நியூ வேர்ல்டு. சோ இந்த டெத் நோட் சீரீஸ்ல இருக்கிற எல்லா படத்தையும் என்னுடைய டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணிடுவேன். தமிழ் லாங்குவேஜ்ல கிடையாது, ஒன்லி ஜாப்பனீஸ் மொழியில தான் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், தமிழ் லாங்குவேஜ்ல கிடையாது. இந்த படத்தை நான் ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு படத்தை எப்படிதான் ஷார்ட்டா சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டா சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. படத்தோட ஓப்பனிங்ல பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல, இதுதான் டெத் நோட், சினிகாமியோட ஆயுதம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெத் நோட்டை கிரான ஒருத்தன் யூஸ் பண்ணான். அதாவது கிரிமினல்ஸ் அழிச்சு புது உலகத்தை உருவாக்குறது தான் அவனுடைய நோக்கமே. சோ அவனுடைய நோக்கத்தை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி மறுபடியும் இந்த டெத் நோட்டை பூமிக்கு அனுப்புறதுக்கு காட் ஆஃப் டெத் ஆர்டர் போட்டிருக்குதான். சோ இந்த டெத் நோட்டை யூஸ் பண்ணி யாரு கிராவோட நோக்கமான குற்றவாளிகளே இல்லாத புது உலகத்தை உருவாக்க போறாங்கன்னு பாக்கலாம்னு பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் கேட்கவும் ஒரு 6 டெத் நோட் பூமிக்குள்ள வந்து அங்கங்கேயா விழுகுது. இப்படி இருக்கு அங்க கட் பண்ணா, ஒரு டாக்டர் பேஷண்டோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வாசல்ல ஒரு டெத் நோட் கிடக்குது. சோ அதை எடுத்து பாக்குறாரு, மேல டெத் நோட்னு எழுதி இருக்குது. சோ அதை திருப்பி பாக்குறாரு, நிறைய ரூல் எல்லாம் எழுதி இருக்குது. இந்த மாதிரி நீங்க யாரையாவது நினைச்சுக்கிட்டு அவங்க பேர் அந்த புத்தகத்துல எழுதுனீங்கன்னா அவங்க செத்து போயிருவாங்கன்னு எழுதி இருக்குது. இந்த டாக்டரும் இதை பார்த்துட்டு பெருசா கண்டுக்காம பேஷண்ட பாக்க போயிடுறாரு. இந்த பேஷண்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவரா இருக்காரு, அவரால் எந்திரிக்க கூட முடியல, ரொம்பவே கஷ்டமா இருக்குது போல. சோ அந்த டாக்டர் கிட்ட என்ன கொன்னுருங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா எந்த டாக்டர் தான் பேஷண்ட கொலை பண்ணுவாங்க? இவரும் அதெல்லாம் கூடிய சீக்கிரமாவே சரியாயிருக்கும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கன்னு அந்த டெத் நோட்டை பாக்குறாரு. சரி, சும்மா இவரை ட்ரை பண்ணுவோமேனு இந்த பேஷண்டோட பேரை அந்த டெத் நோட்ல எழுதி இயற்கையாகவே சாகணும்னு எழுதிடுறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த பேஷண்ட் செத்து போறான். இத பார்த்ததும் இந்த டாக்டர் மெர்சல் ஆகிறான். உடனே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து கிரிமினல்ஸோட பேரை அந்த டெத் நோட்ல எழுத ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், இப்ப மறுபடியும் பெரிய பிரச்சனை ஆகிருது. போலீஸ்க்கு பிரஷர் மேல பிரஷர் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம வேற வேற நாட்டுல எல்லாம் கொலவில ஆரம்பிக்குது. கிரா இஸ் பேக் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதனால இந்த கேஸ ஒருத்தனால மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். அவரு பேரு ரியூசிக்கி, இன்டர்நேஷனல் பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வருது. அப்படியே இந்த கிராவை கண்டுபிடிக்கிற கேஸ ரியூசிக்கி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ரியூசிக்கின்றது வேற யாரும் கிடையாது, எல்லோடைய டிஎன்ஏல உருவானவன் தான். எல் உயிரோட இருக்கும் போதையே அவனுடைய டிஎன்ஏவை சேமிச்சு வச்சு இந்த மாதிரி ஒருத்தனை உருவாக்கி இருப்பாங்க. சோ இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. இப்படி இருக்க ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க, அவளுக்கும் டெத் நோட் கிடைச்சிருக்கு போல, கிராவை விட பெட்டரா நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு அந்த டெத் நோட்டோட சினிகாமிட்ட பேசிட்டு இருக்கா. சரி, கிரிமினல்ஸ் தான் கொலை பண்ண போறாளான்னு பார்த்தா ஒரு தெருவுக்குள்ள நடந்து போய்கிட்டே ரேண்டமா யாரையாவது செலக்ட் பண்ணி டெத் ஐ வர வச்சிருக்கா. சோ யாரையாவது பார்த்தாலே பேர் தெரிஞ்சிரும்ல. சோ அதை யூஸ் பண்ணி அந்த தெருக்குள்ள நடந்து போய்கிட்டே ஆப்போசிட்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்க பேரை ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த டெத் நோட்ல எழுதுறா. இதனால அந்த தெருவுல கொத்து கொத்தா சாக ஆரம்பிக்கிறாங்க. இது பெரிய பிரச்சனை ஆகிருது. அப்புறமா டிடெக்டிவ் எல்லாம் வந்து அந்த தெருவை சுத்தி வளைச்சிடறாங்க. இருந்தாலும் இவ ஹூடி டி ஷர்ட்டை போட்டுட்டு ஜாலியா டெத் நோட்ல பேரெல்லாம் எழுதிக்கிட்டே போறா. அப்படி அப்பாவி மக்களை சாகடிக்கிறத பார்த்து அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். கடைசியில நம்ம ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான், இவளையும் பாத்துறான். எல் ஒரு மாஸ்க் போடுவான் பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு மாஸ்க் போட்டு மாசாணிக்கிறான். சோ மாஸ்க் போட்டுருக்கிறதுனால ஹீரோட பேரை பார்க்க முடியல. அப்புறமா ஒரே சுடா சுட்டு இவளை சாகடிச்சிடறான். அப்புறமா வேகமா இவ கிட்ட வந்து அந்த டெத் நோட்டையும் எடுத்துறான். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொருத்தனும் அந்த இடத்துல நிக்கிறான். இப்ப செத்து போனா பாத்தீங்களா, அவளுடைய பேரை அவன் வச்சிருக்கிற டெத் நோட்ல எழுதுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இவன் பேரு தான் மிசிமா. இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இவனும் ஒரு டிடெக்டிவ் தான், நம்ம ஹீரோட டீம்ல தான் ஒர்க் பண்றான். நம்ம ஹீரோ கிட்ட எதுக்கு அவளை சுட்டேன்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ சுட்டதுனால அவ சாகல, ஹார்ட் அட்டாக் வந்துதான் செத்துருக்கான்னு இவனுக்கு ஒரு போன் கால்ல சொல்றாங்க. சோ இந்த ஊருக்குள்ள அதுவும் பக்கத்திலேயே இன்னொரு டெத் நோட் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்புறமா அந்த டெத் நோட்டை தூக்கிட்டு வந்து ஒரு சேஃப்டியான கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அப்புறமா அந்த டெத் நோட்டை தொட்டு பாக்குறாங்க. அதை தொட்டதும் சினிகாமி கண்ணுக்கு தெரியுது. ஒவ்வொருத்தரா வந்து தொடவும் இந்த டெத் நோட்டோட
ஓனரான சினிகாமிய பார்த்து பயங்கரமா பயந்துடுறாங்க. பாக்குறதுக்கே தங்க மாதிரி இருக்குது. அதுகிட்ட நம்ம ஹீரோ மொத்தமா இந்த உலகத்துல எத்தனை டெத் நோட் இருக்குதுன்னு கேக்குறான். அதுக்கு அது 6 டெத் நோட் இருக்குதுன்னு சொல்லுது. இதை கேட்டதும் எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா அது, ஒன்ன தடுக்கவே முடியல, இன்னும் 5 டெத் நோட் இருக்கான்னு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அப்புறமா அந்த சினிகாமி கிட்ட 6 டெத் நோட்டுக்கு அப்புறமாவும் வேற ஏதாவது டெத் நோட் இந்த பூமிக்குள்ள வருமானு கேக்குறான். அதுக்கு அது ரூல் படி 6 டெத் நோட் தான் அந்த பூமிக்குள்ள இருக்கணும். ஒருவேளை அதுக்கு மேல டெத் நோட் வந்துச்சுன்னா ரூல் படி அது ஒர்க் ஆகாது, ஏன்னா 6 சினிகாமி தான் இந்த உலகத்துல இருக்குதுன்னு சொல்லிடுது. அங்க கட் பண்ணா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த டிடெக்டிவ் பயங்கரமா யோசிக்கிறான். ஏன்னா மிச்சம் இருக்கிற 5 டெத் நோட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு மொத்தமா 6 டெத் நோட்டையும் ஒரு வால்ட்டுக்குள்ள பூட்டி வச்சிட்டோம்னா புது டெத் நோட் இந்த உலகத்துக்கு வந்தாலுமே அது ஒர்க் ஆகாது, ஏன்னா 6 மேல டெத் நோட் இந்த உலகத்துல வந்தா ஒர்க் ஆகாதுன்னு அந்த சினிகாமி தான் சொல்லியிருக்கும். சோ மிச்சம் இருக்கிற 5 டெத் நோட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். அங்க கட் பண்ணா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு எல்லாருடைய சிஸ்டமும் ஹேக் ஆகி அதுல ஒரிஜினல் கிராவான லைட்டோடைய ஃபேஸ் வருது. நான் தான் கிரா, புது உலகத்தை உருவாக்க போறேன் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ லீக் ஆகுது. இங்க மட்டும் இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய மொபைல் போனுக்கும் இந்த வீடியோ லீக் ஆகிருக்கு. சும்மாவே பிரஷர் மேல பிரஷர், இப்ப இப்படி வேற ஆனதுனால இவங்களுக்கு பயங்கர பிரஷர் வந்துருது. மேல இடத்துல இருந்து ஆபீசர்லாம் வந்து என்னடா இவனை தான் நம்ம கொண்டுட்டோமே அப்புறம் எப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது மத்த ஏஜென்ட் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மேபி இந்த வீடியோவை அவனுடைய பிக்சரை வச்சு வேற யாராவது கிரியேட் பண்ணிருப்பாங்கன்னு சமாளிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அதாவது லைட் தான் கிரான்னு இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது, இந்த ஏஜென்ட்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதனால இந்த வீடியோவை வெளியில இருக்கிற யாரும் கிரியேட் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிற யாரோ தான் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிடறான். அது போக அந்த லைட் வச்சிருந்த டெத் நோட் இன்னுமே இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சோ மிசாவை சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதான் செகண்ட் பார்ட்ல வந்த நம்ம ஹீரோயின், அதான் அவளுடைய மெமரி எல்லாம் எரேஸ் ஆகிருக்குமே. அங்க கட் பண்ணா மீசாவை காமிக்கிறாங்க. இப்ப அவ ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டா. சோ போட்டோ ஷூட் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு சோஃபால வந்து உட்கார்றா. அப்ப பாத்தீங்கன்னா அவளுடைய முன்னாடி ஒரு பார்சல் இருக்குது. மீசா அப்படின்னு கிரா வாய்ஸ்ல யாரும் பேசுறாங்க. சோ முன்னாடி இருக்கிற சிப்ஸ் பாக்கெட்டை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு மொபைல் இருக்குது. அதுல பக்கத்துல இருக்கிற பாக்ஸ் ஓபன் பண்ணுன்னு யாரோ சொல்றாங்க. இவளும் மெதுவா அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள அந்த டெத் நோட் இருக்குது, அதாவது ஏஞ்சல் ஆஃப் டெத்தோடைய டெத் நோட். சோ இந்த டெத் நோட்டை தொட்டதும் அவளுடைய பழைய நினைவுகள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது இது வரைக்கும் நடந்த எல்லாமே அவளுடைய நினைவுக்கு வந்துருது. நீங்க செகண்ட் பார்ட் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும். அது போக ஏஞ்சல் ஆஃப் டெத்தும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுது. அதுகிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியா லைட் லைட் இன்னுமே உயிரோட தான் இருக்கிறான்னு கேக்குறா. பாத்துக்கோங்க எவ்வளவு லவ் வச்சிருந்திருக்கிறான்னு. அப்புறமா அங்கிருந்து கிளம்பி காருக்கு வந்துடுறா. அப்போ இவளுடைய கார்ல எவனா ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். இவனும் ரொம்பவே முக்கியமான கேரக்டர். சோ இவன் தான் இவளுக்கு இந்த போன் மூலமா பேசியிருந்திருக்கான். அது போக கிரா பேசுற மாதிரி வீடியோ லீக் ஆகிச்சு பாத்தீங்களா, அதுவும் இவன் பண்ண வேலை தான். இவன் மிகப்பெரிய ஹேக்கர், இவனை நம்ம வெள்ள சட்டனை கூப்பிடலாம். அவன் நம்ம ஹீரோயின்ட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, மொத்தமா 6 டெத் நோட்டை ஒன்னு சேர்த்தா லைட் என்ன மீட் பண்றேன்னு சொன்னாரு. நான் கீராவோட மிகப்பெரிய ஃபாலோவர், இது எல்லாத்தையுமே எனக்கு காட் ஆஃப் டெத் தான் சொல்லிச்சு, அதாவது சினிகாமி. சோ 6 டெத் நோட்டையும் ஒன்னு சேர்த்து ஒரு இடத்துக்கு என்ன வர சொன்னாரு, அந்த இடம் உங்களுக்கு தெரியும்னு அந்த சினிகாமி தான் சொல்லிச்சுன்னு நம்ம ஹீரோயின்ட்ட இந்த வெள்ள சட்டக்காரன் சொல்றான். அப்படி இப்படி நிறைய மீசா கிட்ட பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுடைய வீட்டுக்கு வரான். இப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனோட வீட்லயும் ஒரு சினிகாமி இருக்குது. அப்படின்னா இவன் கிட்டயும் ஒரு டெத் நோட் இருக்குது, அதை யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான். இவன் வேற தனியா இருக்கிறதுனால அந்த சினிகாமி கிட்ட நல்லாவே க்ளோஸாவே பழகுறான், அதுவும் சூப்பராவே பழகுது. அதை நம்ம வெள்ள சினிகாமினே கூப்பிடலாம். இப்படி இருக்க ஒரு ஜட்ஜ காமிக்கிறாங்க. இவர் பாத்தீங்கன்னா இவர்கிட்டயும் ஒரு டெத் நோட் இருக்குது, அதை வச்சு கிராக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க பேரை இவர் சீக்கிரட்டா வச்சிருக்கிற அந்த டெத் நோட்ல எழுதி சைட் பை சைடா கொலை பண்ணிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவர் ஒரு ஜட்ஜ்ன்றதுனால இவர் தான் எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. இப்படி இருக்க அவருடைய ஆபீஸ்க்கு ஒரு பார்சல் வருது. அவரும் வாங்கி என்னன்னு பாக்குறாரு. அது மேல டெத் நோட் ஹோல்டருக்காக இந்த பார்சல் வந்திருக்குன்னு எழுதிருக்குது. இதை பார்த்ததும் பயங்கரமா பயந்துடுறாரு. ஏன்னா இவர் வச்சிருக்கிற டெத் நோட் யாருக்குமே தெரியாதுன்னு தான் நினைச்சாரு, ஆனா இப்போ எவனுக்கோ தெரிஞ்சிருக்குது. சோ வேகமா ஓபன் பண்ணி பாக்குறாரு. உள்ள ஒரு டெத் நோட்டோட பேஜ் இருக்குது, அதுல இவருடைய பேரை எழுதி இவர் வச்சிருக்கிற டெத் நோட்டை இப்ப பார்சல் கொண்டு வந்தான் பாத்தீங்களா, அவங்கிட்ட கொடுத்துட்டு அப்புறமா கத்திய வச்சு எல்லார் முன்னாடியும் போய் சூசைட் பண்ணி செத்து போனோம்னு எழுதிருக்குது. சோ இப்பதான் தெரியுது இந்த பார்சல் கொண்டு வந்தவன் வேற யாரும் இல்ல, இந்த வெள்ள சட்டக்காரன் தான். கிரா இவங்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சதுனால 6 டெத் நோட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான் போல. அப்புறமா இந்த ஜட்ஜ் அதுல எழுதியிருக்கிற மாதிரியே இந்த டெத் நோட்டை இவங்கிட்ட கொடுத்துட்டு எல்லார் முன்னாடியும் போய் கிரா 4 டெத் நோட்டையும் கலெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு செத்து போறான். இதை நம்ம ஹீரோ கேமரா வழியா பாத்துக்கிட்டே இருக்கிறான், ஏன்னா இவங்கிட்டயும் ஒரு டெத் நோட் இருக்குது. சோ புது கிரா இவனையும் தேடி வருவான்னு இவனுக்கு நல்லாவே தெரியுது. அங்க கட் பண்ண அந்த வெள்ள சட்டக்காரனை காமிக்கிறாங்க. அவங்கிட்ட இப்ப மொத்தமா 4 டெத் நோட் இருக்குது, அதுல ஒன்னதான் மிசா கிட்ட கொடுத்திருப்பான், இன்னும் 2 தான் தேவை. அதுல ஒன்ன சீஸ் பண்ணி கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க, இன்னொன்னு நம்ம ஹீரோ வச்சிருக்கான். இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கும் செகண்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் மிசாக்கு நடந்த மாதிரியே. அதுல இருந்து இவனை வெளியில கொண்டு வந்ததே கிரா தான். சோ கிராவை கடவுளா நினைச்சு கிரா இவங்கிட்ட 6 டெத் நோட்டை கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பொறுப்பு
கொடுத்துருப்பான். அதனாலதான் ஆறு டெத் நோட்டையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் போல. இப்படி இருக்க இந்த சைடு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது ஒருத்தங்கிட்ட தான் நாலு டெத் நோட்டும் இருக்குதுன்னு. ஏன்னா அந்த ஜட்ஜி சாக போகும்போது புது கிரா கிட்ட தான் நாலு டெத் நோட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு செத்து போயிருப்பாரு. சோ அந்த புது கிரா யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அந்த புது கிராட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அதுல நான் தான் கிரா, என்ன உங்களால ஜெயிக்கவே முடியாது, நான் புது உலகத்தை உருவாக்க போறேன். 17th அன்னைக்கு நியூஸ்ல நீங்க எல்லாருமே லைவ்ல வந்து உங்களுடைய ஃபேஸை எனக்கு காமிக்கணும், அப்புறமா நான் சொல்ற எல்லாத்தையுமே செய்யணும், அப்படி செய்யலனா நிறைய அப்பாவி எல்லாம் நான் சாகடிச்சிருவேன் சொல்லி மிரட்டறான். சோ அது வேற யாரும் இல்ல, அந்த வெள்ள சட்டக்காரன் தான். இவங்க கிட்ட சீஸ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டெத் நோட்டை எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்றான். ஆனா நம்ம ஹீரோ தான் புத்திசாலியாச்சு. அந்த நியூஸ்ல என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, செத்து போன எல்லோடைய பிக்சரை வச்சு நான் தான் எல், உனக்கு எங்கிட்ட இருந்து என்ன வேணுமோ அதை இந்த வெப்சைட்ல கேளுன்ற மாதிரி எல்லோடைய ஃபேஸை வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதை லைவ் போடுறாங்க. இதை பார்த்ததும் வெள்ள சட்டைக்கு பல்ப் ஆகிருது. ஏன்னா அவன் நினைச்சது லைவ்ல இவங்க வருவாங்க, அவங்க பேரை டெத் நோட்ல எழுதி அவங்க கிட்ட இருக்கிற டெத் நோட்டை புடுங்கிடலாம்னு நினைச்சான். பட் நம்ம ஹீரோ மாசா யோசிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டான். சோ வேற வழி இல்ல, அந்த வெப்சைட்ல தான் கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி வெள்ள சட்டையும் நம்ம ஹீரோவை வெப்சைட் மூலமா கான்டாக்ட் பண்றான். சோ இப்படி பேசிட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்திலேயே வெள்ள சட்டை எந்த இடத்துல இருந்து பேசுறான்னு அவனுடைய லொகேஷன் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. சோ வேகமாக கிளம்புறாங்க. அப்படி அந்த பில்டிங்க்கு வந்து பார்த்தா அவன் அந்த ரூம்ல காணும். அங்க ஒரு வாய்ஸ் சேஞ்சரும் ஒரு டெத் நோட் பேப்பரும் இருக்குது. அதுல இந்த ஏஜென்டோட பேரை எழுதி இந்த ஏஜென்ட் கரெக்டா 4 மணிக்கு இந்த இடத்துக்கு வரணும், அப்புறமா அந்த பேப்பரை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே செத்து போனோம்னு எழுதியிருக்கான். அதே மாதிரி அந்த ஏஜென்ட்டும் சிரிச்சுக்கிட்டே செத்து போறான். இந்த ஏஜென்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா Part-1 and 2 வந்திருப்பாரு. அதனாலதான் இவருடைய பேர் தெரிஞ்சு இந்த டெத் நோட்ல எழுதிருந்திருக்கான் போல. அங்க கட் பண்ணா இந்த ஏஜென்ட் செத்து போன சோகத்துல எல்லாரும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் பெரிய ஆபீசர்லாம் இங்க வந்து இதுக்கு மேல நீங்க டெத் நோட் கேஸ பாக்க வேணாம், இவங்க பாத்துப்பாங்க, நீங்க அந்த டெத் நோட்டை இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த கேஸ்ல இருந்து விலகிருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு வேற தெரியல. சோ இதனால நம்ம ஹீரோவுக்கும் அவனுடைய டீம்ல இருக்கிற டிடெக்டிவுக்கும் சின்ன சண்டை வருது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நான் இல்லாம இந்த கேஸ ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த கேம நானே முடிச்சு வைக்கிறேன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவுக்கு நம்ம ஹீரோ மேல கொஞ்சம் சந்தேகம் வருது. அதனால நம்ம ஹீரோ எல்லோடைய போட்டோ வச்சு ஒரு வீடியோ ரெடி பண்ணிருந்திருப்பான் பாத்தீங்களா, அதை டீ கோட் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் டெத் நோட் என் கிட்ட தான் இருக்குதுன்னு வருது. சோ லாஸ்ட் டெத் நோட் நம்ம ஹீரோ கிட்ட தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடறான். சோ நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வந்து கண்ணை காமிச்சு மிரட்டி லாஸ்ட் டெத் நோட் உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், மரியாதையா அதை காட்டுன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அதை எடுத்து காமிக்கிறான். சோ அதை வாங்கி ஏதாவது இந்த டெத் நோட்ல எழுதிருக்கிறானான்னு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ எதுவுமே எழுதல. சோ இப்பதான் இவனுக்கு புரியுது நம்ம ஹீரோ இந்த டெத் நோட்டை இது வரைக்கும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, புதுக்கீரா எல்லா டெத் நோட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு நம்ம கிட்ட இருக்கிற டெத் நோட்டும் கண்டிப்பா தேவைப்படுது, அதனால நம்ம இந்த நோட்டை வச்சு அவனை பிடிச்சிடலாம்னு சொல்றான். அதாவது சீஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த டெத் நோட்டும் இவன் வச்சிருக்கிற இந்த டெத் நோட்டையும் சேர்த்து எங்க கிட்ட மொத்தமா 2 death note இருக்குன்னு அந்த புதுக்கீரா கிட்ட கான்டாக்ட் பண்ணி சொல்லி அவனை வர வச்சு அவங்க கிட்ட இருக்கிற 4 death note புடிங்கிடலாம்னு பிளான் போடுறாங்க. ஆனா இப்பதான் இவங்களை அந்த ப்ராஜெக்ட்ல விட்டு தூக்கிட்டாங்களே. சோ ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம அந்த ஆபீஸ்ல இருக்கிற டெத் நோட்டையும் எடுத்துட்டு இவங்க கிட்ட இருக்கிற டெத் நோட்டையும் ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு நியூ கீராவான இந்த வெள்ள சட்டக்காரனுக்கு கான்டாக்ட் பண்ணி சொல்றாங்க. இந்த சைடு அந்த வெள்ள சட்டக்காரன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மிசாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எல்லா டெத் நோட்டையும் நமக்கு வரப்போகுது, சோ உங்ககிட்ட இருக்கிற டெத் நோட்டையும் நாளைக்கு மத்தியானம் ஒரு மாலுக்கு எடுத்துட்டு வந்துருன்னு மெசேஜ் பண்ணி விடுறான். சோ இவங்க பிளான் போட்ட மாதிரியே அடுத்த நாள் இந்த டெத் நோட்டை நம்ம ஹீரோ மட்டும் எடுத்துட்டு போறான். டிடெக்டிவ் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, கீரா யாருன்னு பாக்குறதுக்காக இந்த பில்டிங்ல இருந்து கேமராவை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அப்ப யாரோ அந்த பில்டிங்குள்ள வராங்க. சோ பயந்துகிட்டே திரும்பி பாக்குறான், பார்த்தா அது இவனுடைய டீம்மேட்ஸ் தான், இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இவங்களை அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனாலதான் யாருக்குமே தெரியாம பயந்து இந்த சிஸ்டம் எல்லாம் யூஸ் பண்றாங்க. இப்படி இருக்க நம்ம ஹீரோவும் இந்த மாலுக்கு வந்துடுறான். மாலுக்கு சென்டர்லயே அவனுடைய 2 death note வச்சுட்டு நிக்கிறான். இது எல்லாத்தையுமே அந்த டிடெக்டிவ் கேமரா வழியா பாத்துக்கிட்டே இருக்கான். ஏன்னா சந்தேகம் படும்படி நம்ம ஹீரோ கிட்ட யாராவது வந்தாங்கன்னா அவன் தான் கிரான் கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்ப மீசாவும் கரெக்டா அவளுடைய டெத் நோட்டை எடுத்துக்கிட்டு இந்த மாலுக்குள்ள வந்துடுறா. இப்படி இருக்க யாரு தான் கிரான் ஆர்வமா அந்த டிடெக்டிவ் கேமராவை பாத்துட்டு இருக்கும் போது எல்லா சிஸ்டம்லயும் சிக்னல் இல்லைன்னு வருது. அவ்வளவுதான், அவனுக்கு என்ன பண்றதுன்னே வேற தெரியல. ஏன்னா அந்த வெள்ள சட்டை தான் பயங்கரமான ஹேக்கர் ஆச்சு, இந்த மாதிரி அந்த மால்ல சிக்னல் ஜாமர் வச்சுட்டான். சோ அந்த டிடெக்டிவோட டீம்மேட் எல்லாத்துக்குமே சிக்னல் கட் ஆகிருது. இந்த சைடு நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெள்ள சட்டை பேச ஆரம்பிக்கிறான். உன்னுடைய மூஞ்ச காட்டுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவனுடைய மாஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு யாரு தான் அந்த மாதிரி பண்றான்னு சுத்தி சுத்தி பாக்குறான். பார்த்தா அங்க மீசா அவளுடைய கையில டெத் நோட்டை வச்சு ரெடியா நிக்கிறா. சோ அவ தான் கிரான்னு நினைச்சு அவளை சுட போகவும் அவ கரெக்டா நம்ம ஹீரோவோட உண்மையான பேரை இந்த டெத் நோட்ல எழுதிடுறா. சோ நம்ம ஹீரோவும் அந்த இடத்துலயே விழுந்து செத்து போறான். அப்புறமா அந்த வெள்ள சட்டை அங்க வந்து நம்ம ஹீரோட்ட இருக்கிற டெத் நோட்டை எடுத்துட்டு மீசாவையும் அங்கிருந்து கூட்டிட்டு போகும்போது மீசா என்ன சொல்றானா, என்னதான் 6 death note ஒண்ணு சேர்த்தாலுமே என்னுடைய லவ்வர் லைட் உயிரோட வரமாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால அவனுடைய கொள்கையை நீ நிறைவேற்றுன்னு ஒரு இடத்த சொல்லி அந்த டெத் நோட்டையும் இந்த வெள்ள சட்டை கிட்ட கொடுத்து போக சொல்றான்.
சொல்றா. இதெல்லாம் அந்த டிடெக்டிவ்க்கு மைக் மூலமா கேட்டுக்கிட்டே இருக்கு. சோ இவனுக்கு தெரிஞ்சிருது மீசா நியூகிரா இல்ல வேற எவனோதான் நியூகிரான்னு. அப்புறமா மீசா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த வெள்ள சட்டை போனதுக்கு அப்புறம் அந்த டெத் நோட்ல கொஞ்சம் பேஜ கிழிச்சு வச்சிருந்திருப்பா, அதுல இவளுடைய பேரை இவளை எழுதி சூசைட் பண்ணி செத்து போறா. பாருங்க இந்த அளவுக்கு லவ் பண்ணிருந்திருக்கிறான்னு. அங்க கட் பண்ணா இந்த வெள்ள சட்டை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆறு டெத் நோட்டை எடுத்து மீசா ஒரு இடத்துக்கு போக சொல்லிருப்பா பாத்தீங்களா, அந்த பில்டிங்க்கு வரான். அப்புறமா அந்த பெட்டியில இருந்து டெத் நோட்டை எடுத்து சினிகாமிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆறு டெத் நோட்டை எடுத்தா புதுக்கிற அந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னான்ல மாதிரி பேசிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு அந்த டிடெக்டிவ் வந்துடுறான். எப்படின்னா மால்ல இவங்க பேசிட்டு இருக்கும்போது மைக் மூலமா கேட்டிருந்திருப்பான். சோ இங்க வந்ததும் கண்ணை காமிச்சு மிரட்டி அவன்கிட்ட இருக்கிற டெத் நோட்டை வாங்க ட்ரை பண்றான். அப்ப அந்த இடத்துல யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இவன் தான் செத்துட்டானேன்னு நீங்க நினைக்கலாம். இதுல என்ன ட்விஸ்ட்னா, இவனுடைய மரணத்தை இன்னொரு டெத் நோட்ல யாரோ எழுதிருக்காங்க. இதனாலதான் டெத் நோட்ல இவனுடைய பேரை எழுதினாலுமே மால்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ சாகல. இப்பதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்னன்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த வெள்ள சட்டக்காரன் தான் நியூ கீரானு. ஆனா இவன் நியூ கீரா இல்ல, ஏன்னா இவன் தான் நியூ கீராவா இருந்தா நம்ம ஹீரோவை உடனே சாகணும்னு தான் அந்த டெத் நோட்ல எழுதியிருந்திருப்பான். ஆனா வேற எவனை தான் பிளான் போட்டு நம்ம ஹீரோவை கொஞ்ச நாள் கழிச்சு சாகணும்னு டெத் நோட்ல எழுதியிருக்கான். அப்படின்னா நம்ம ஹீரோவை டெத் நோட்ல எழுதினவன் தான் ஒரிஜினல் கீராவா இருப்பான்னு நம்ம ஹீரோ கரெக்டா சொல்றான். சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோ அந்த வெள்ள சட்டக்காரன் கிட்ட, நீ புது கீரா இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றான்னா, ஆமா நான் புது கீரா இல்ல, 10 வருஷத்துக்கு முன்னாடி லைட்டுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய ஹீரோவுக்கு ஒரு வாரிசு இருந்ததாகவும் அந்த வாரிசுக்காக ஒரு மெமரி கார்டு விட்டுட்டு போனதாகவும் இந்த ஏஞ்சல் ஆஃப் டெத் என்கிட்ட சொல்லிச்சுன்னு அந்த வெள்ள சட்டக்காரன் குண்டை தூக்கி போடுறான். என்னடா அது, கதைக்குள்ள லைட்டோட வாரிசா புதுசா கொண்டு வராங்களேன்னு நமக்கு சுத்தமா புரியாது. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அப்படின்னா லைட்டோட பையனுக்கு 9 வயசு இருக்கும், கண்டிப்பா அவனை பாத்துக்கிறதுக்காக ஒரு ஆளும் இருந்திருப்பாங்க. சோ அது யாரா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா அந்த டிடெக்டிவ் என்ன சொல்றானா, ஒருவேளை மிக்காமியா இருக்குமான்னு சொல்றான். சோ மிக்காமின்றது மீசா இருக்கா பாத்தீங்களா, அவளோட வழக்கறிஞர். அவர் தான் 9 வயசுல ஒரு குழந்தைய பாத்துக்கிட்டதாகவும் திடீர்னு 1 வருஷத்துக்கு முன்னாடி அவரையும் காணும் அந்த குழந்தையும் காணும்னு இந்த டிடெக்டிவ் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ, அந்த கேஸ நீ தானே பாத்துக்கிட்ட, உனக்கு ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கலையான்னு கேட்கும்போது இந்த டிடெக்டிவும் நல்லாவே யோசித்து பாக்குறான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. இப்போதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம ஹீரோ கரெக்டா கண்டுபிடிச்சிடறான் உன்னுடைய மெமரி அப்போ எரேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலா டெத் நோட்டை பாஸ் பண்றவங்களுடைய மெமரி எரேஸ் ஆகும், இல்லனா டெத் நோட்டோட லீடர்ஷிப்ல இருந்து போகும்போது எரேஸ் ஆகும். அதனாலதான் இந்த டிடெக்டிவ்க்கு மெமரி லாஸ் ஆகிருக்கும் போல. சோ அந்த டெத் நோட்டை இந்த டிடெக்டிவை தொட சொல்றான். சோ அவனும் என்னையே சந்தேகப்படுறீங்களா, நான் புதுக்கிறவா இருக்க மாட்டேன்னு அந்த டெத் நோட்டை தைரியமா தொடறான். இப்பதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இப்பதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அதாவது இந்த டிடெக்டிவ் தான் மிக்காமியோட கேஸ் எடுத்திருந்திருப்பான், அதான் லைட்டோட வாரிசை பாத்துக்க பொறுப்புல இருந்தவன். ஒரு நாள் மிக்காமி என்ன பண்ணியிருந்திருக்கான்னா, அந்த 9 வயசு பையனை டெத் நோட்டை வச்சு கொலை பண்ணிடுறான். அதை இந்த டிடெக்டிவும் பாத்துறான். சோ இந்த டிடெக்டிவ் அதை பார்த்ததும் இவனுடைய பேரையும் டெத் நோட்ல எழுத போகவும் கரெக்டா இந்த டிடெக்டிவ் மிக்காமிய சுட்டுறான். அப்புறமா அவன் பக்கத்துல போய் அந்த டெத் நோட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அது போக ஒரு மெமரி கார்டையும் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அந்த மெமரி கார்டுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சீன்ல லைட் பேசுற மாதிரி ஒரு வீடியோ லீக் ஆகிருக்கும், அந்த வீடியோ இருக்கிற மெமரி கார்டு தான் இது. அப்புறமா அந்த டெத் நோட்டை வச்சு கிரா என்ன ஆசைப்பட்டானோ, அதாவது கிரிமினல்ஸே இல்லாத உலகத்தை உருவாக்கணும்னு நினைச்சு கிரிமினல்ஸோட பேரெல்லாம் டெத் நோட்ல எழுத ஆரம்பிச்சிருக்கான். இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோவை கிராவை கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட்ல போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட மாட்டிக்க கூடாதுன்றதுனால அந்த டெத் நோட்டை மிகப்பெரிய ஹேக்கர் கிட்ட கொடுக்க முடிவு பண்ணி செலக்ட் பண்ண ஆளு தான் இந்த வெள்ள சட்டை. சோ அவங்க கிட்ட இந்த மெமரி கார்டையும் கொடுத்து இந்த டெத் நோட்டையும் பாஸ் பண்ணி சினிகாமி கிட்ட சொல்ல சொல்லியிருந்திருப்பான். இந்த மாதிரி அந்த வெள்ள சட்டைக்காரங்க கிட்ட இந்த மெமரி கார்டையும் கொடுத்துட்டு கிரா தான் உன்ன சூஸ் பண்ணான், அதனால 6 டெத் நோட்டையும் நீ கண்டுபிடிச்சு ஒரு இடத்துக்கு வந்தியனா கிரா உன்ன மீட் பண்ணுவானா அப்படின்னு இந்த சினிகாமி கிட்ட சொல்ல சொல்லியிருந்திருப்பான். அப்படி இந்த டெத் நோட்டை வெள்ள சட்டைக்காரனுக்கு பாஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட உண்மையான பேரை டெத் ஐ மூலமா பார்த்து இந்த டெத் நோட்ல கொஞ்ச நாள் கழிச்சு இவன் சாகணும், அதுக்கு முன்னாடி இவன் என்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அவனுடைய பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு செத்து போகணும்னு எழுதியிருக்கான். ஆனா அது எதுக்கு எழுதுனான்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அதனாலதான் நம்ம ஹீரோ சாகல போல. அப்படியே இவனுடைய மெமரியும் எரேஸ் ஆகிருக்குது. அவன் வேற மாதிரி பிளான் போட்டிருந்திருப்பான், ஆனா இங்க வேற மாதிரி நடந்திருக்குது. இந்த டிடெக்டிவ் வசமா மாட்டிக்கிறான். இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங்ல தான் 6 டெத் நோட்டும் இருக்குதுன்னு மிலிட்டரிக்கு தெரிஞ்சிருது. சோ இங்க வந்து கண்ணா பின்னாம சுட ஆரம்பிக்கிறாங்க. இதனால வெள்ள சட்டக்காரன் குண்டடிப்பட்டு அந்த இடத்துல செத்து போறான். ஆனா நம்ம ஹீரோவும் இந்த டிடெக்டிவான கீராவும் டனல் வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது இவங்க டீம்ல இருக்கிற ஒரு ஏஜென்ட் லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ஏஜென்ட் லேடிக்கும் இந்த டிடெக்டிவ் தான் கிரான்னு தெரிஞ்சிருது. சோ அவனை சுடுறதுக்காக கன் எடுத்து நீட்டுறாங்க. எதுக்குன்னா, இந்த லேடியோட தம்பி கிராவால தான் செத்துருப்பான். சோ உயிருக்கு உயிரா நேசிச்ச தம்பியோட மரணத்துக்கு காரணம் இந்த கிரான்றதுனால இந்த டிடெக்டிவ சுடுறதுக்காக கண்ணை வச்சிருக்கிறா. நம்ம ஹீரோ காலில் விழுந்து கெஞ்சிரான் சுடாத சுடாதன்னு, ஆனா அந்த ஏஜென்ட் இவனை சுட்டுறா. சோ இந்த டிடெக்டிவ் செத்துட்டான்னு பார்த்தா இந்த லேடி செத்து கிடக்குறா. இப்பதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட சினிகாமி இருக்கு பாத்தீங்களா, அதான் ஒயிட் கலர் சினிகாமி, அதுதான் இந்த லேடி ஏஜென்டோட பேரை அதோடைய
டெத் நோட்ல எழுதி நான் உனக்கு உண்மையா தான் இருப்பேன், உனக்கு எது முக்கியமோ அதுதான் எனக்கு முக்கியம், அதனாலதான் உனக்காக அந்த டிடெக்டிவ காப்பாத்தினு சொல்லிட்டு மண்ணோட மண்ணாகிறது. ஏன்னா மனுஷங்களுடைய ஆயுள் காலத்தை சினிகாமி இன்கிரீஸ் பண்ணக்கூடாது, அப்படி இன்கிரீஸ் பண்ணா அது மண்ணோட மண்ணாகிரும், அதனாலதான் இந்த ஒயிட் கலர் சினிகாமியும் மண்ணோட மண்ணாகிறது. சோ நம்ம ஹீரோ அதை பார்த்து கதறி அழுகிறான், ஏன்னா அவனும் தனிமையில இருக்கும்போது இந்த சினிகாமி கிட்ட நல்லா க்ளோஸா பழகி இருந்திருப்பான். சோ பயங்கரமா கதறி அழுகும் போது அவனை சுத்தி நிறைய போலீஸ் எல்லாம் வந்து ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. சோ இந்த டிடெக்டிவ் தான் கிரான்றதுனால அவனை அடைச்சி ஜெயில போட்டுறாங்க. அங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க, இந்த டிடெக்டிவ் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். இவனை பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஆறு டெத் நோட்டை ஒரு வண்டியில வச்சு கொண்டு போயிட்டு இருக்கும்போது டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணதுனால நாலு அழிஞ்சு போச்சுன்னு சொல்றான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, ஆறு டெத் நோட்டை சேஃபா வச்சிருந்தாதான் ஏழாவது டெத் நோட் பூமிக்குள்ள வந்தாலுமே பவர் இருக்காது. இப்ப நாலு அழிஞ்சதுனால புதுசா டெத் நோட் இந்த உலகத்துல வந்தாலுமே அது ஒர்க் ஆகும். அதனால ஹீரோ இவன் கிட்ட, நான் இன்னைக்கு செத்து போற மாதிரி தான் நீ டெத் நோட்ல அன்னைக்கு எழுதி இருக்கிற, சோ இன்னைக்கு தான் நான் சாக போறேன், அதனால எனக்கு பதிலா நீ என்னுடைய வேலையை பாரு, என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் யூஸ் பண்ணிக்க, உனக்கு பதிலா நான் இங்கேயே செத்து போறேன்னு சொல்றான். உடனே இந்த டிடெக்டிவும் வெளியில நடந்து போறான், நம்ம ஹீரோவும் அந்த ரூம்ல செத்து போறான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு, வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா உங்கள பாதி பேருக்கு கண்டிப்பா புரிஞ்சிக்க சான்ஸே இல்ல, அதனால ஒரு ரெண்டே நிமிஷத்துல இந்த படத்தை கம்ப்ளீட்டா சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த டிடெக்டிவ் இருக்கான் பாத்தீங்களா, லைட்டோட வாரிசு செத்ததுக்கு அப்புறம் அவனுடைய டெத் நோட்டை எடுத்துட்டு வந்து இவன் தான் புது கிராவா இருந்து கிராவோட லட்சியமான கிரிமினலே இல்லாத புது உலகத்தை உருவாக்குறதுக்காக நிறைய கிரிமினல்ஸ் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்புறமா நம்ம ஹீரோவை கிராவை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேஸ்ல போடுறாங்க. ஒரு நாள் அந்த தங்க சினிகாமிட்ட பேசும்போது தான் இந்த டிடெக்டிவ்க்கு தெரிய வருது, இந்த உலகத்துல இன்னும் அஞ்சு டெத் நோட் இருக்குதுன்னு. அது போக ஆறாவது டெத் நோட்டுக்கு மேல இந்த உலகத்துல வேற ஏதாவது டெத் நோட் வந்தா ஒர்க் ஆகாதுன்னு. சோ மிச்சம் இருக்கிற டெத் நோட் எல்லாம் கலெக்ட் பண்ணி சேஃபா வச்சு மத்தவங்க மிஸ்யூஸ் பண்றத தடுக்கலாம்னு நினைச்சிருக்கான். ஏன்னா ஆறும் இவங்கிட்ட சேஃபா இருந்தா வேற ஏதாவது டெத் நோட் வந்தாலுமே வேல்யூ கிடையாது இல்ல, அதனாலதான் ஆறு டெத் நோட்டையும் கலெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கான். ஆக்சுவலா பார்த்தா இவன் நல்லதை தான் நினைச்சிருக்கான், ஏன்னா இவனால இதை செய்ய முடியாது, ஏன்னா நம்ம ஹீரோ ரொம்பவே புத்திசாலின்றதுனால இவனை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதனாலதான் யாருக்கிட்டயாவது பாஸ் பண்ணணும்னு செலக்ட் பண்ண ஆளு தான் அந்த வெள்ள சட்டை, அவனும் ஆறு டெத் நோட்டை கலெக்ட் பண்ணிட்டான். அப்புறம் அதுக்கு நம்ம ஹீரோட பேரை இந்த டிடெக்டிவ் டெத் நோட்ல எழுதினாம்னு நீங்க கேட்கலாம். இதுலயும் மிகப்பெரிய பிளான் என்னன்னா, அதுக்குதான் கொஞ்ச நாள் கழிச்சு சாகணும்னு எழுதிருக்கான். ஏன்னா ஹீரோ ஒரு திறமசாலி, இந்த ஆறு டெத் நோட்டையும் யார் வச்சிருப்பாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் ஆறு டெத் நோட்டையும் கண்டுபிடிச்சிடறான். இந்த டிடெக்டிவ் எல்லாருமே வசமா மாட்டிக்கிறாங்க. கடைசியில இந்த டிடெக்டிவும் ஜெயிலுக்கு போறான். இப்பதான் அவனுடைய பிளான் என்னன்னா, நம்ம ஹீரோ சாக போற டைமும் வருது, அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றானா, என்னுடைய ஐடென்டிட்டி எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கனு சொல்லிட்டு அவன் செத்து போறான். ஏன்னா நம்ம ஹீரோ சாக போறான்னு அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் இந்த டிடெக்டிவ ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பான். அதனாலதான் இந்த டிடெக்டிவ் நம்ம ஹீரோட பேரை அந்த டெத் நோட்ல எழுதும் போது அவன் என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும், அது போக அவனுடைய ஐடென்டிட்டி எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு எழுதியிருந்திருப்பான். இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெண்டுக்காக நம்ம ஹீரோ அவனுடைய ஐடென்டிட்டியை கொடுத்துட்டு செத்து போறான். இன்னுமே ஷார்ட்டா சொல்லணும்னா, இப்படிதான் நடக்கணும்னு இந்த டிடெக்டிவ் தான் டெத் நோட்ல எழுதியிருக்கான். சோ அதுபடிதான் நடக்குது. ஏன்னா இந்த டிடெக்டிவ்க்கு என்னன்னா, ஆறு டெத் நோட்டையும் அவன் கண்ணு முன்னாடியே சேஃபா வைக்கணும், அப்பதான் மத்தவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு. அப்படியே கடைசியில படத்தோட பேர்லாம் போட்டதுக்கு அப்புறம் லைட்டோடைய ஃபேஸ் வருது. நான் பிளான் போட்ட மாதிரியே தான் இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்குன்னு லைட் சொல்றான். அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னுமே உங்களுக்கு இந்த படம் புரியலனா நான் சொன்ன பாயிண்ட வச்சுட்டு மறுபடியும் இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது போக இந்த படத்தையும் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்பவே எஃபோர்ட் போட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. இன்னுமே நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம மிஸ்டர் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான ஹாலிவுட் படங்கள்லாம் உங்களுக்கு டெய்லி ஒன்று வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ சோ மச்.